हेलो वेलकम बैक टू माय चैनल प्रियास किचन एंड लाइफस्टाइल இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது ரசம் அதுக்கு அப்புறம் தயிர் சாதம் கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஃப்ரைடஸா இருக்கும் இப்போ நம்ம மட்டன் ஃப்ரை பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு 8 பல்லு போல பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மட்டன் ஃப்ரை பண்றதுக்கு நம்ம ஃப்ரெஷா மசாலா பண்ணப் போறோம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் மசாலாக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் போல பெப்பர் எடுத்துக்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் போல ஜீரா எடுத்துக்கேன் 1/2 டீஸ்பூன் போல கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கேன் இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் பெப்பர் கியூமின் சீட்ஸ் அப்புறம் கொரியண்டர் சீட்ஸோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு 2 மினிட்ஸ்லயே இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது ஆறனதும் நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கணும் பட்டல வந்து கடைசியா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்மெல் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேன் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா வந்து கொஞ்சம் கூல் ஆயிடுச்சு இப்போ நீங்க இத ப்ளெண்டர்ல போட்டு அரைச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு மட்டன் ஃப்ரையை வந்து மண் சட்டியில பண்ணப் போறோம் மண் சட்டியில பண்றனால அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ மட்டனை வந்து ஒரு 6 விசில் போல புக வச்சிருக்கேன் உங்க ஏரியால வந்து மட்டன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க விசில் வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பிங்க் கலரா மாற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கனாலே போதும் இந்த ஸ்டேஜ்ல நான் தட்டி வச்சிருக்க பூண்டை வந்து ஆட் பண்றேன் பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கலாம் இப்போ ஒரு 3 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு பூண்டு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க மட்டனை வந்து ஆட் பண்ணலாம் வேக வச்ச தண்ணியையும் இதுலயே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச மசாலால இருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போல நான் வந்து மசாலாவை ஆட் பண்ணிருக்கேன் மசாலா மிச்சம் இருந்தா நீங்க ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சர்ல பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க மூடி போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நடுவுல நடுவுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ் போல ஆயிருக்கு இப்போ நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் நான் மட்டனுக்கு வந்து salt வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிட்டேன் இப்போ salt எல்லாமே கரெக்டா இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கறேன்
salt இதல கொஞ்சம் கம்மியா இருக்கனால நான் கொஞ்சம் salt இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 10 minutes போல டோட்டலா ஆயிருக்கு. நம்ம லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நீங்க பாத்தீங்கனா தெரியும் நல்ல வெந்திருக்கு. இப்போ நாம இத மீடியம் फ्लेம்ல வச்சு ட்ரை ஆகற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் ட்ரை ஆகற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போறேன். நான் ஒரு 3 मिनिट्स போல ஹை फ्लेம்லயே mix பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ்ல போதுன்றனால நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரான மட்டன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியாஸ் கிச்சன் அண்ட் லைஃப்ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.